ஹாய், குட் மார்னிங். எங்களோட வெக்கேஷன் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. புது புது நியூ ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு. எங்களோட ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ணுறேன். நாங்கள் கால்கரிக்கு தான் போக போகிறோம். பேன்ஃபு, அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற நிறைய பிளேஸை வந்து நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். இது என்ன ட்ரிப்புனா, என்னோட ஹஸ்பண்டோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேமிலியோட மீட் பண்ண போகிறாங்க. ஒரு 10 டேஸ்க்கு வந்து எல்லோரும் வந்து ஏர்பிஎன்பியில் தங்கி அங்கேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் லண்டன் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். வின்சர் டு லண்டன் வந்து 2 ஹவர்ஸ் ஆகும். இயர்லி மார்னிங் ஃப்ளைட்டு, ஒரு 5:30 போல் ஃப்ளைட் எங்களுக்கு. அதனால் நாங்கள் 2:00 நாங்கள் கிளம்பிட்டு இப்போ இங்கே வந்து மணி 4:00 ஆகுது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் வந்து செக்இன் பண்ணணும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்கிங் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றொன்று பார்க்கலாம். எங்களோட வேனு நாங்கள் திரும்பி வர வரைக்கும் இந்த பார்க்கிங் லாட்டில் தான் விட்டுருக்கோம். அதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து பே பண்ணணும். நார்மலாக 1 ஹவருக்குனா $2 அந்த மாதிரி கட்டணும். 1 வீக்குக்குனா $100 மேலே. டெய்லி பாஸ்னால் $20. எவ்வளோ வருதுன்னு கடைசியில் தான் தெரியும். இப்போ நாங்கள் வந்து செக்இன் பண்ண போகிறோம். பசங்களுக்கு வந்து வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் 2 மணி நேரம் வந்ததுனால எங்கேயும் இடையில நிப்பாட்டில் நாங்கள் இப்போ வந்து செக்கிங் வந்து இந்த சைடு போகணும். மொத்தம் ஒரு 4-5 ஃப்ளைட் சர்வீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெஸ்ட்டு ஜெட்டு, ஏர் கனடா, ஃப்ளைஏர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து ஃப்ளைஏரில் வந்து போகிறோம். அதுதான் சீப்பாக கிடச்சிது. லோக்கல் ஃப்ளைட்டை விட இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து விலை கம்மி. நாங்கள் வந்து லோக்கலில் போகிறனால எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு $450 என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன், அப் அண்ட் டவுனு. இதுதான் ஃப்ளைஏர் சர்வீஸு. இப்போ வந்து லைனில் நின்றுட்டு செக் பண்ணுவாங்க. இங்கே வந்து 1 லக்கேஜ் காசு கட்டி வாங்கணும். பர்சனல் பேக் வந்து ஃப்ரீ தான். இங்கே செக் பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்குள்ளே ஃபிட் ஆகணும். பார்த்துட்டே இருப்பாங்க. அது ஃபிட் ஆகலைன்னா அது தனியாக பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எடுக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். நாங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து வந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே வைக்கிறப்ப ஃபிட் ஆகலை. அதனால் அதை ஸ்நாக்ஸை சும்மா அப்படியே கொட்டிட்டு அந்த டப்பா வந்து தூக்கி போட்டுடுவோம். வந்து 3 பேக்கும் வந்து கரெக்டாக இருக்கனால இப்போ போய் மெயின் லக்கேஜை வந்து செக்இன் பண்ணணும். அதுவும் வந்து வெயிட் பார்ப்பாங்க. 23 kg அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட பிஆர் கார்டு அவ்வளோதான் கேட்பாங்க. ஏன்னா எனக்கு பிஆர் கார்டு, என் ஹஸ்பண்ட் வந்து சிட்டிசன் அப்படிங்கிறனால அவங்க சிட்டிசன்ஷிப்க்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை காட்டினா போதும். பசங்களுக்கு வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க 12 இயர்ஸ் வரைக்குமே. இப்போ வந்து செக் பண்ணி உள்ள அனுப்ப வேண்டியதான். சில க்வெஸ்சன்ஸ் மட்டும் கேட்பாங்க. உள்ளே வந்து பவர் பேங்கு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், பேட்டரி இதெல்லாமே வந்து உள்ளே வைக்கக்கூடாது. அதை மட்டுக்கும் நம்ம பதில் சொன்னால் போதும். அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 23 kgக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளை அப்படியே வந்து செக்இன் பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் செக்கிங்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து மறுபடியும் செக்யூரிட்டி செக்கிங் வந்து போகணும். லோக்கல் ஃப்ளைட்டாக இருந்தாலுமே செக்யூரிட்டி செக்கிங் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த சைடு உள்ளே போகணும், கொஞ்சம் தூரம் இருக்குது. இந்த லண்டன் ஏர்போர்ட் வந்து சின்னது தான். பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃப்ளைட்லாம் வராது. ஒரு மெக்சிகோ, யூஎஸில் சில பிளேஸ்க்கு மட்டும்தான் ஃப்ளைட் அவைலபிள் இருக்குது. ஒரு குட்டியான ஏர்போர்ட்டு தான். பட் ஓகே, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறனால எமர்ஜென்சிக்கு வந்து நிறைய பிளேஸ்க்கு வந்து நம்ம விசிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு தூண் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக வுட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. ஒரே மரத்தில் சில டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. டியூட்டி ஃப்ரீ ஷாப் வந்து இருக்குது. ஒரு காஃபி ஷாப்பு இந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம். நாங்கள் வந்து கேட்டுக்கு வந்துட்டோம். சீக்கிரமே உள்ளே வந்தாச்சு. இன்னும் டைம் இருக்குது. பசங்களுக்குலாம் செம்ம தூக்கம். ஏன்னா சீக்கிரமே எழுப்பிட்டோம். ஹஸ்பண்ட் தான் தூங்கவே இல்லை, விதி விட முடிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ நானுமே அப்படி தான், சரியாக தூக்கம் இல்லை. அதனால் வந்து கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து இன்னும் வந்து லேண்ட் ஆகலை. கால்கரியிலேருந்து வந்துட்டுருக்கு. கொஞ்சம் டிலே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுனாங்க. எப்போவுமே இந்த ஃப்ளைஏர் வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு தான் வந்து நம்ம நியூஸ் பார்க்குறப்ப தெரிஞ்சுது. தமிழ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃப்ளைட்டில் போகிறது வந்து அவனுக்கு பிடிக்கும். அதனால் அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசி சிரித்து விளையாண்டுட்டு இருந்தேன். போட்டோ எடுத்துக்கோமா நம்ம ரெண்டு பேரும்?
நாம் நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு மார்னிங் எந்திரிக்கப்போ கூட பசிக்காது, ஆனால் மிட் நைட்டில் எழுந்திரிச்சிட்டு நிறைய நேரம் முடிச்சுட்டு இருக்கப்போ பசிக்கும் போல இருக்குது. ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தோம், ஏன்னா நாங்கள் கரெக்ட் டைமுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அங்கே போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம், ஸோ அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து தங்க சொல்லி. அதனால தான் நானும் எனது பசங்களும் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அரை மணி நேரம் இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி பேசஞ்சரை ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுவாங்க, எக்கனாமிக்கெலாம் வந்து கடைசியாக தான் உள்ளே விடுவாங்க. அதுலேயும் கிட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏலியராக நம்ம உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறமா சீட்டு வந்து ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அவங்கள வந்து முன்னாடியே விட்டுடுவாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கோம், ஒவ்வொருத்தராக உள்ளே போயிட்டு இருக்காங்க. இங்கேயும் டிக்கெட்டு அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதையும் வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாங்கள் லைனில் நிற்கிறோம். முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக செக் பண்ணி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பசங்களுமே வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஒரு வழியாக நாங்கள் எங்களோட டிக்கெட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறுறதுக்காண்டி லைனில் நிற்கிறோம். இது வந்து சீப் ஏர்வேஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளைட்டு வர்றதுக்கு முன்னாடியே எங்களை வந்து நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் இந்த லைன்லேயே நின்றுட்டுருக்கோம். இப்போ தான் ஃப்ளைட்டே லேண்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் இருக்கிற பேசஞ்சர் எல்லாரும் வெளியே போ வந்ததுக்கப்புறம் ஃப்ளைட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்படி நிற்க வைக்கிறது வந்து தப்பு தான், ஆனால் லோக்கல் ஃப்ளைட்டில் வந்து இதெல்லாம் சகஜம்தான். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டு இருக்கோம். வெளியில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனாலேயே நாங்கள் வந்து வீடியோ எடுக்கல, உள்ளே வந்து தான் எடுக்கிறோம். நாங்கள் வந்து கிட்ஸ் இருக்கனால எங்களை முன்னாடி உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. எங்களோட சீட்டு வந்து கடைசியில் இருக்குது, 20-21 இந்த மாதிரி தான் புக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மூணு சீட்டில் நானும் பசங்கெல்லாம் உட்காந்துருப்பேன், ஹஸ்பண்டுக்கு வந்து தனி சீட்டு தான், ஏன்னா லோக்கல் ஃப்ளைட்டில் மூணாக தான் இருக்கும். ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வச்சுருப்பாங்க, இது வந்து வேறு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபுட்டு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, வாட்டர் கூட இதில் கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே நம்ம தான் கொண்டு வரணும். இங்கே வாங்கணும், இங்கே வந்து கொடுப்பாங்க, ஆனால் அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். இதுதான் மெனு கார்டு, ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி எவ்வளோ விலை போட்டிருக்காங்க பாருங்களேன். மினிமம் வந்து $14, $10 இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சாக்லேட்டே பாருங்கள் $3 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வேணும்னா காசு கட்டி நம்ம இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட்டு நாங்கள் எதுவும் வாங்க போகிறதில்ல, எல்லாமே கொஞ்சம் தூரம், 4 மணி நேரம் தான் ட்ராவலு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்தாச்சு. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படியே இறங்க வேண்டியது தான். தமிழ் வந்து ரொம்ப ஹாப்பி, அவனுக்கு வந்து ஜன்னல் சீட்டு வந்து கொடுத்தாச்சு, ஏன்னா வேடிக்கை பார்த்துட்டே வருவான். அதுக்கப்புறமா நாம கூட அந்த சீட் பெல்ட் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். சீட் பெல்ட் அந்த சைன் காட்டுவான் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து கரெக்டாக அவன் சீட் பெல்ட் வந்து போட்டுப்பான், எங்களையும் போட சொல்லி கம்பல் பண்ணுவான். ஸோ அது வந்து கிட்ஸுக்கே உண்டான தனிச்சிறப்பு தான் போல இருக்குது. அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வீஸ் வந்து இருக்கும்ல, ஸோ அந்த ஞாபகத்தில் வந்து ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிகிட்டு இருக்கான். நான் வந்து அவனுக்கு புரிய வச்சுட்டு இருக்கேன், இங்கே எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னாலும் அழுகிறான். நான் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எதையுமே சாப்பிட மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஏர் ஹோஸ்டஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. There are a total of 8 emergency exits on this Boeing 737 aircraft. 4 emergency exit doors, 2 located on each side. Those of you traveling with small children or with someone requiring assistance, put on your own mask first and then assist your fellow traveler. A reversible life vest is located in a pouch beneath your seat. Please refer to your safety features card for removal and donning instructions. Please pay attention to the ordinate signs. Flight paper take off ஆயிட்டு இருக்கு.
அவுட் சைடு ஃபாகியாக இருக்கிறதுனால இந்த ஜன்னல் வழியாக பார்க்குறதுக்கு வந்து தெரியலை. ஏன்னா மார்னிங் வந்து எப்போவுமே ஃபாகியாக தான் இருக்கும். மேலே போக போக அந்த வியூஸ் எல்லாமே நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. ஆண்டாரியோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்ல மரங்களோட சூப்பராக இருக்கும். அல்பர்ட்டாவும் நல்லாயிருக்கும், ஆனால் கேல்கரி வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா நாங்கள் எட்மான்டனில் இருந்தோம் பார்த்திங்களா, அப்போ வந்து இந்த அளவுக்கு மரங்கள் இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். பேன்ஃப் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் வியூ வந்து ஃப்ளைட்லேருந்து பார்க்குறப்ப இப்படி தான் தெரியுது, சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் தூரம் வந்து பறந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகும்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு லோவாகவே தான் லோக்கல் ஃப்ளைட்லாம் வந்து ஃப்ளை ஆகிட்டு இருக்கு, அது ஏன்னு தெரியல. தமிழுக்கு இந்த மாதிரி ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்கறது வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் தான் அந்த மாதிரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஃபோனு டேப்லெட் கேட்பாங்க. அதனால் வீட்டிலேருந்து வரப்பவே டேப்லெட்லேயும் ஃபோன்லேயும் அவங்கவுங்களுக்கு தேவையான வீடியோஸை டவுன்லோட் பண்ணி எடுத்து வந்துட்டோம். மை வந்து டேப்லெட் பார்க்குறா, தமிழுக்கு வந்து ஃபோன் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அவனுக்கு வந்து பிடிக்கல, ஏன்னா இதை டவுன்லோட் பண்ணது மை, அவளுக்கு பிடிச்சதை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணியிருக்கா. அதை கொஞ்ச நேரம் வந்து அமுத்தி அமுத்தி பார்க்குறான் அவனுக்கு பிடிச்சது யூடியூப்பில் வருமானட்டுன்னு, ஆனால் அவனுக்கு தெரியல இது டவுன்லோடில் இருக்குது அப்படின்ட்டுன்னு. கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கிட்டான், இப்போ தான் எழுந்திரிச்சான். ரொம்ப டயர்டாக இருக்கான், ஏன்னா நைட்டே தூங்கிறதுக்கு வந்து பசங்க லேட் ஆகிட்டாங்க. அப்புறம் காலையில் வந்து காரில் வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ தமிழ் தூங்கவே இல்லை, மகிம் மட்டும் தான் தூங்கினான். நானுமே இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், ரொம்ப டயர்டாக இருந்தது. என் ஃபேஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து டயர்டாக இருக்குது. ஆனால் மை பாருங்க, அந்த டேப்லெட்டை பார்த்துக்கிட்டே வர்றா. தமிழ் கொஞ்ச நேரம் தான் பார்த்தா, அதுக்கப்புறம் அவன் ஆஃப் பண்ணிட்டான். இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், ஒரு கிளவுடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது வியூ பாருங்க, அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குது, பனிமூட்டமாக இருக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது வெதரு. மேகத்துக்கு மேலே நாங்கள் வந்து பறந்துட்டுருக்கோம், அதனால மேகமெல்லாம் கீழே மிதந்துட்டுருக்கு, அப்படி தான் வியூ தெரியுது. இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம பே பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால அந்த ஃபுட்டு வர நேரத்துக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். ஏன்னா ஆனால் தமிழ் வந்து அங்கேயே பார்த்துட்டு இருந்தான், ஆனால் ஃபுட் எதுவும் கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னாலுமே கேட்க மாட்டேன்ட்டான். ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் பட், ஆனால் கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டு தான் வந்து இருந்தது. நம்ம நார்மலாக மெக்டொனால்டில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், ஆனாலுமே வந்து சோகமாக இருக்கான் பாருங்க, நான் வாங்கி கொடுக்கல அப்படின்ட்டுன்னு. அதனால் கொஞ்சம் நேரம் அவனை சிரித்து பேசி விளையாட்டு காட்டிகிட்டே வந்தேன். நான் வேடிக்கை பார்க்கறது வந்து பிடிக்கும் சொன்னால, அதனால் அங்கிட்டு போய் உட்காடுறான், வேடிக்கை பாடுறா அப்படிங்கிறேன். ஆனாலும் வந்து சோகமாகவே இருக்கான். நான் கீழே இறங்கிட்டு உனக்கு ஏர்போர்ட்டெல்லாம் ஏதாவது வாங்கித்தரேன் சொல்லியிருக்கேன், அதனால் அவன் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டான் நினைக்கிறேன். எங்கள் சீட்டுக்கு முன்னாடி ஒரு குழந்தை அழகாக விளையாண்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வச்சுருந்த ஸ்நாக்ஸை கொடுத்தோம். ஸோ அவங்க வந்து திருப்பி தமிழுக்கும் மைக்கும் வந்து லாலிபாப் கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து அவனுக்கு எதையாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவான். அந்த ஃப்ரெண்டில் இருக்கும் பார்த்தீங்கல்லாம் டேபிள் மாதிரி, அதை வந்து ஓப்பன் பண்ணி விளையாண்டு இருந்தான். இப்போ வந்து க்ளௌடியாக தான் இருக்குது. கேல்கரி டைம் வந்து ஆண்டாரியோவை விட 2 மணி நேரம் பின்னாடி இருக்குது. ஆண்டாரியோவில் 10 மணினா கேல்கரியில் வந்து 8 மணி. இங்கே வந்து 8 மணிக்கு நாங்கள் லேண்ட் ஆக போகிறோம். ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சிட்டி வியூலாம் வந்து சூப்பராக தெரிய ஆரம்பிக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கேல்கரி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்கள், பசுமையாகவே இருக்காது, எங்கே பார்த்தாலும் காஞ்சி போன மாதிரியே இருக்கும். சிட்டி வந்து ரொம்ப
இருக்காது. அவுட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எட்மண்டனுமே சேம் அப்படி தான் இருக்கும். ஜாஸ்பர் நேஷனல் பார்க் போயிருக்கோம், அது வந்து ஃபுல்லாக மரங்களோடு இருக்கும். அல்பர்ட்டாவில் நிறைய லேக்கெல்லாம் இருக்குது. எங்களோட இந்த 9 days ட்ரிப்பு வந்து சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஃப்ளைட்டில் இருந்து பார்க்குறப்ப வீடுகள், காரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுது. நம்ம பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தெரியுது. அந்த காரெல்லாம் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃப்ளைட்லேருந்து வெளியே வந்தாச்சு. இனி போய் நான் எங்களோட பேக்கேஜை வந்து கிளைம் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக எங்கள் ஃப்ரெண்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாட்டர்டே, மண்டேலருந்து தான் நாங்கள் வந்து அஃபிஷியலாக டூர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். கால்கரி ஏர்போர்ட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, நிறைய ஃபுட் ஷாப் எல்லாமே இருக்குது. மஹிக்கும் தமிழுக்கும் இந்த மூவிங் வாழ்க்கையில் நடக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். எங்களோட பேக்கேஜ் வந்து வந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்லேயே போட்டனால எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியலை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எங்களோட லக்கேஜும் வந்துடுச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணணும் எங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியலை. ஸோ வந்து அப்படியே நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். இன்னிலேருந்து அடுத்த 9 நாளைக்கு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் அப்படிங்கிறத அல்பர்ட்டா சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 to 9 வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய்.